ஹலோ குயின்ஸ் ஆஃப் எவ்ரி ஹோம், நான் ராதா ஃப்ரம் குயின் ஆஃப் ஹாப்பி ஹோம். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெக்கேஷனில் எங்கள் கொச்சி ட்ரிப்போட லாஸ்ட் டே, அதாவது டே 3 தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். டே 1 சோட்டாணிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கு போனோம், டே 2 ஃபோர்ட் கொச்சி போனோம். இந்த வீடியோ எல்லாமே நான் ஆல்ரெடி வ்ளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். எங்கள் கூட நீங்கள் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நிறைய இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும், நீங்கள் போகிறப்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி லாஸ்ட் டேங்கிறதுனால ரூம் செக் அவுட் பண்ண போகிறோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த பிளேஸை ஷேர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கலூரில் நவால் மஹால் அப்படின்னு booking.com தான் நான் புக் பண்ணியிருந்தேன். கொச்சி எர்ணாகுளம்ல தான் இருக்குது, நமக்கு ஜங்ஷனுக்கும் பக்கம், அதே மாதிரி இங்கேருந்து எல்லா பிளேஸஸும் பக்கம் பக்கமாக தான் இருந்தது. ஸோ எர்ணாகுளம் கொச்சி நீங்கள் சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கலூர் வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ். இதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமோட டூர், வந்த உடனே எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் போகிறப்ப தான் எடுக்க முடிஞ்சது, அதனால தான் இவ்வளோ கலைஞ்சிருக்கு. ரூம் நல்லா ஸ்பேசியஸாகவே இருந்தது, ஏசி ரூம் தான், டிவியோட ஒய்ஃபையும் இருக்குது, ஏசியோட டேபிள் ஃபேனும் ஒன்று இருந்தது. இங்கே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்களா இன்க்ளூடட் தான். ரூமோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரூமில் இந்த ஸ்டெப்ஸ் ஏறி போனால் நமக்கு பாத்ரூம் வருது, அங்கேருந்து ஒரு டோர் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணால் அந்த சைடு வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கும். நமக்கு பூலில் குளிச்சுட்டு ஈஸியாக இங்கேருந்து ரிட்டர்ன் பாத்ரூமுக்கு வர்றதுக்காக இந்த மாதிரி ஐடியா பண்ணியிருப்பாங்க போல் இருக்குது. நாங்கள் போனப்போ மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால ஸ்விம்மிங் பூல் பக்கமே போகலை. இந்த ரிசார்ட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் அதோடய ஸ்ட்ரக்சர் இருந்தது. நமக்கு மேலே ரிசப்ஷன், கீழே இறங்கி வந்தோன்னா ரூம், ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்கும். பூலுக்காக தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பூலை சுற்றிலும் நல்லா க்ரீனிஷாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்தது. ரிசப்ஷனையுமே நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, இந்த சைடு ஃபிஷ் டேங்க்கு, இந்த சைடு பார்த்திங்கன்னா க்ரீன் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இது தான் பாருங்கள் டைனிங் ஏரியா, இதுவும் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த நவால் மஹால் எர்ணாகுளமில் இருக்கிற கலூரில் இருக்குது. இதுக்கு நாங்கள் எவ்வளோ பே பண்ணோம்னு பார்த்திங்கன்னா 3 days and 2 nights 4,850, நியர்லி 5,000 பே பண்ணோம். ஏசி டபுள் பெட்ரூம், ஸ்விம்மிங் பூல், பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட், ஒய்ஃபை எல்லாமே இருக்குது. ரெண்டு நாள் நைட்டுமே நாங்கள் இங்கே வந்து தான் சாப்பிட்டோம், அதுக்கு வந்து நம்ம தனியாக பே பண்ணிக்கணும். 2 days நாங்கள் சாப்பிட்ட டின்னருமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் நேராக எர்ணாகுளம் ரயில்வே ஜங்ஷன் போகிறோம். ரயில்வே ஜங்ஷனில் இருக்கிற க்ளாக் ரூமில் லக்கேஜை கொண்டு போய் வச்சுட்டு ஒரே ஒரு பேக் மட்டும் எடுத்துக்கிட்டோம். நமக்கு நைட்டு தான் ட்ரெயின், அது வரைக்கும் நம்ம சுற்றி பார்க்கலாம். அதனால் இங்கேருந்து மெரெயின் ட்ரைவ் அப்படின்னு ஒரு பிளேஸ்க்கு போக போகிறோம். கேரளாவில் ரயில்வே ஜங்ஷனுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரீபெய்டு ஆட்டோ பூத் இருக்கும், அதில் ஆட்டோ ஃபேர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், 70 rupees தான் ஜங்ஷன்லேருந்து இந்த மெரெயின் ட்ரைவ்க்கு வர்றதுக்கு. இந்த மெரெயின் ட்ரைவ் வாக்வே பார்த்திங்கன்னா நடந்து போகிறதுக்கு சூப்பரான பிளேஸ். இந்த வாக்வே ஃபுல்லாக பெரிய பெரிய மரம் வளர்த்துருக்காங்க, நடந்து போகிறதுக்கே சூப்பராக இருக்கும் கடலை ரசிச்சுட்டு. ஈவினிங்லாம் வந்தால் சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸு. ஆட்டோவில் இறங்கினதுலேருந்து ஒரு 1 kilometer நடக்கணும். இந்த பிரிட்ஜை தாண்டி அந்த சைடு போனோன்னா இந்த மாதிரி நிறைய க்ரூஸ் இருக்கும். க்ரூஸுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஷிப்பு மாதிரி தான், குட்டி ஷிப்பு மாதிரி. நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தப்பயே நிறைய ப்ரைவேட் க்ரூஸ் வச்சுருக்கவங்களாம் வந்து கேட்டாங்க சவாரி போகிறதுக்கு, வாங்க வாங்க அப்படின்னு. கவர்மெண்ட்டோட சாகரராணி அப்படிங்கிற க்ரூஸ் ஒன்று இருக்குது, சரி நம்ம அங்கே போய் விசாரிச்சுட்டு அதில் போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம். ஆனால் அது ஈவினிங்கில் தான் இருக்குது, 3 o'clock மேலே தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது வரைக்கும் இங்கே இருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் க்ரூஸ் வச்சுருக்கவங்கள்ட்டே கேட்டாச்சு. தமிழ் தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க, அதனால் நமக்கு பெரிய லாங்குவேஜ் ப்ராப்ளம்லாம் இருக்காது.
இந்த க்ரூஸில் 1 ஹவருக்கு பர் பர்சனுக்கு 200 ருபீஸ். பாப்பாவுக்கு மட்டும் டிக்கெட் வேணாம்னு சொல்லிட்டாங்க. இந்த அரபிக்கடலில் சுற்றி என்னென்ன இருக்குது, அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி மலையாளமில் தான் சொல்கிறாங்க. அப்புறம் என்னென்ன பீப்புள் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்க லாங்குவேஜ்லேயும் கொஞ்சம் பேச ட்ரை பண்ணுறாங்க. இங்கே ஒரு பேலஸ் இருக்குது. இந்த பேலஸ் பார்த்துருக்கீங்களா? நிறைய தமிழ் சினிமா எடுத்திருக்காங்களா இங்கே? உங்களுக்கு என்னென்ன படத்தில் பார்த்த மாதிரி ஞாபகம் வருதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரு 2-3 படம் சொல்கிறேன். வினை தாண்டி வருவாயா, அதெல்லாம் இங்கே தான் எடுத்திருக்காங்க. அப்புறம் முத்து, அந்த காலத்தில் MGR படத்தில் ரிக்ஷாக்காரனும் என்னமோ அவர் சொன்னார், ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. இதெல்லாம் நிறைய படம் வந்து தமிழ் சினிமா இங்கே எடுத்திருக்காங்களாம். இந்த மாதிரி கண்டெய்னர் ஏற்றிட்டு போகிற ஷிப்பெல்லாம் நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம் மூவிஸில். ஒரு 1/2 hour இந்த மாதிரி சுற்றி காமிச்சிட்டு திரும்ப வந்து மீதி 1/2 hour டான்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு விட்டுறாங்க. எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. சில பேர்லாம் அங்கே நிறைய தமிழ் சாங்ஸ் தான் ஓடிட்டுருந்தது. இதே ரைடை நம்ம கவர்மெண்ட்டோட சாகரராணி க்ரூஸில் போயிருந்தோன்னா அங்கே ஸ்நாக்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. டைமும் அதிகம், நிறைய பிளேசஸும் வந்து சுற்றி காட்டுவாங்க. அது மாதிரி அமௌண்ட்டும் வந்து 600 நினைக்கிறேன் பர் பர்சனுக்கு. ஸோ இந்த ரைடு முடித்ததுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து பஸ் ஏறி லூலு மால் வந்துட்டோம். கொச்சியில் எடப்பள்ளியில் இருக்குது இந்த லூலு மால். நல்ல பெரிய மால், ஷாப்பிங்கே பண்ணலைன்னா கூட 1 day ஃபுல்லாக சுற்றுறதுக்கே கரெக்டாக இருக்கும். நல்ல சூப்பராக இருந்தது. ஷாப்பிங் பண்ணுற ஐடியா எதுவுமே இல்லைங்கிறதுனால நேராக மேலே வந்து ஃபுட் கோர்ட் இருந்தது, அங்கே வந்துட்டோம். ஒரு பெரிய ஃபுட் கோர்ட், எங்கே பார்த்தாலுமே ஏதாவது ஒரு கஃபே, ஒரு ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரியே இருந்தது. பர்கர் கிங்கில் போய் நாங்கள் பர்கர் வாங்கி சாப்பிட்டோம். எங்களோட லஞ்சே இது தான். சாப்பிட்டுட்டு ஆப்போசிட்டில் அப்படியே போய் பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டு தான். எல்லா மால்லேயும் இருக்கிற மாதிரி நிறைய ரைட்ஸ் இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தாலே வேற ஒரு உலகத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருந்தது. பசங்க 2 பேரும் பொறுமை இழந்துட்டாங்க. நாங்கள் ஏதாவது ரைடுக்கு போயே ஆவோம் அப்படின்னு அஸ் யூஷுவல் கார்டு வாங்க சொல்லிட்டாங்க. கார்டை வாங்கி ஒரு 500க்கு ரீசார்ஜ் போட்டு கொடுத்தோம். $500 தீர்ற வரைக்கும் நல்லா விளையாண்டுட்டு திரும்பவும் ரீசார்ஜ் பண்ணி கொடு ரீசார்ஜ் பண்ணி கொடுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் முடியாது, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். லாஸ்ட் டே நாங்கள் இப்படி தான் பிளான் பண்ணியிருந்தோம். மெரைன் ட்ரைவ் போயிட்டு லுலு மால் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இடத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு. அங்கேருந்து ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் இருக்குது, முந்திரி பந்தல் அப்படின்னு. அங்கே போய் புட்டு அப்புறம் சிக்கன் மீன் பொழிச்சது இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு
கேரளாவுக்கு வந்து பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ரெஸ்டாரண்ட்லேருந்து கிளம்புனப்போ வழியில் வந்து ஏதாவது கோகோனட் ஆயில் ஷாப் இருந்தால் சொல்லுங்கன்னு ஆட்டோ டிரைவர்கிட்ட சொல்லியிருந்தோம். ஸோ அவரும் வந்து சொன்னார், இந்த கோல்டு ப்ரெஸ்டு கோகோனட் ஆயில் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட லைக் கொடுங்க, உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராதா. பாய்.